Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, போன டியூட்டோரியல்ல பார்த்தோம் எப்படி கிளிப்பாஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்றேன்னு சொல்லி கிளிப்பாஸ் ஒவ்வொரு கிளிப்பாஸையும் நான் காட்டியிருந்தேன் இந்த லாஸ்ட் டியூட்டோரியல்ல. இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இது ஏற்கனவே இந்த லாஸ்ட் டியூட்டோரியல்ல நான் காட்டியிருந்தேன், இந்த கோயில் அழைப்புதல். இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லித்தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நான் ஏற்க நீங்க டவுன்லோட் பண்ண கிளிப்பாஸை கொண்டு எப்படி இப்படி ஒரு டிசைன் ஒன்று நம்ம பண்றோன்ற விஷயத்த வந்து இந்த டியூட்டோரியல்ல வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க சேனலுக்கு போறதுக்கு முன்னுக்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு வாங்க நாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இது இந்த டிசைன் வந்து நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், ஏ ஃபோர் தாள் சைஸுக்கு தான் இந்த டிசைன் நான் டிசைன் பண்ணது வந்து ஏ ஃபோர் தாள் சைஸுக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ புது பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபைலுக்கு போயிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு கஸ்டம்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ரீ செட்டில் வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து ஏஃபோவுக்கு நீங்கள் கார்டு டிசைன் பண்ணணும்னா இந்த இன்டர்நேஷ்னல் பேப்பரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் சைஸஸ் வரும், டிஃப்ரெண்ட் பேப்பர் சைஸஸ் வரும். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பேப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஃபோ இருக்கு, A3 இருக்கு. A3னா என்னன்னா ஏஃபோவில் டபுள் சைஸை தான் சொல்கிறது வந்து A3. A4 மாதிரி ரெண்டு மடங்கு தான் சொல்கிறது வந்து A3 சைஸுன்னு. அதாவது A4 A3 பெரிய ஒரு போஸ்டர் ஒன்று தயாரிக்கணும்னா இந்த A3 வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கஸ்டம், அதாவது பெரிய ஒரு பேனர் அந்த மாதிரி செய்யணும்னா நீங்கள் வந்து இந்த கஸ்டமை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் அடிக்க போகிற போஸ்ட் பேனரோட ஃபிக்ஸரை வந்து இதில் கொடுக்கலாம். இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் ஆகி வரும். இப்போ நான் வந்து இந்த டிசைன் செய்கிறதுக்கு வந்து நான் A4 தாளத்தான் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ A4 தாளில் செஞ்ச டிசைன் தான் இது. இதை எடுத்துகிட்டு A4 இன்டர்நேஷ்னல் பேப்பரில் வந்து A4ன்றது வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு வந்து இது வந்து டிஜிட்டல் டிசைன், அதனால் நான் வந்து RGB நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஏன்னா இது டிஜிட்டல் ஃபார்மேட், இதை நான் வந்து ஓகேனா கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பிளாங்க் பேஜ் ஒன்று இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். RGBயில் இது RGB தான் நீங்கள் பார்த்துக்கலாம். RGB ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப லேஸான வழி இந்த டிசைனை செஞ்சு கொள்றதுக்கு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாங்க் பேஜ் ஓப்பன் பண்ணுற நேரம் அது வந்து பேக்ரவுண்டில் தான் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் தான் அந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இந்த பேக்ரவுண்டை நீங்கள் வந்து லேயராக மாற்றிக்கொள்ளுங்க. இது முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் வந்து ரொம்ப லேசான வழி. மாற்றிக்கிட்டு இது நீங்கள் வந்து கோயில் போஸ்டர் டிசைனாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது வெட்டிங் கார்டு டிசைனாக இருக்கலாம், விசிட்டிங் கார்டு டிசைனாக இருக்கலாம், வேறு எந்த ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பேஜ் ஒன்று எடுத்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்து எந்த போஸ்டர் டிசைன் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் போயிட்டு இதை லேயராக மாற்றிக்கிட்டு இதில் போயிட்டு எடிட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறீங்க, எடிட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வியூக்கு போயிட்டு இந்த ரூலர்ன்றதை டிக் பண்ணுங்கள். ரூலர்ன்ற டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கைட்லைன்ஸ் வரும், அதாவது டாப்லைன் வரும், லெஃப்ட்லேயும் வரும், ரைட், இந்த மாதிரி கைட்லைன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரூலரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரூலர்ட கீ ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் கீயோட ஆரை ப்ளஸ் பண்ணிங்கன்னா ரூலர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது விஷயம் என்னென்னா எடிட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைட்லைன்ஸை கொண்டாந்து இந்த மாதிரி உங்களுக்கு வச்சுக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு முனைகள்லேயும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிறது வந்து ஆங்கர் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி, அதாவது இது என்ன உபயோகம்னா இதில் வந்து மிடில் பாயிண்ட் எது இந்த பேஜ்டை மிடில் பாயிண்ட் எதுன்றது ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு டிசைன் ஒன்று செய்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம வந்து அறியணும். அப்படின்னா தான் இந்த டிசைனை வந்து சரியாக செஞ்சுட்டு போகலாம். இப்போ இந்த மிடில் பாயிண்ட் வந்து இந்த இதுதான் மிடில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிடில் பாயிண்ட் காட்டப்பட்டிருக்கு. இப்போ அதே வேலையை மேலே இருந்தும் இதுதான் இந்த ரூலர்
இந்த ரூலரில் வந்து சும்மா கிளிக் பண்ணி அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி ரூலர் கைட்லைன்ஸ் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து நான் அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீட்டாக, பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வந்து இப்படி அலைன்மெண்ட் ஆகிருக்கு இந்த ரூலர் ஃபார்மேட். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கும் உங்களுக்கு லேஸாக அந்த டிசைனை வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக செஞ்சுட்டு போகலாம். இப்போ வந்து இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணாமல் சும்மா ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக போயிடும், டிசைன் செய்யறதுனா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கைட்லைன்ஸை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த ஒரு போஸ்டர் டிசைனாகவும் எந்த ஒரு பேனர் டிசைனாக இருக்கலாம், எதுக்குமே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செஞ்சு முடிச்சுட்டு ஆனால் வந்து நோட்டூவில் கிளிக் பண்ணலாம், இல்லைனா என்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதாயிரும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நமக்கு தேவையான வந்து இந்த ஐக்கான்ஸ் இந்த கிளிப்பார்ஸ்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்ப நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இதுக்கு போயிட்டு ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிசியில் வந்து இந்த ஆர்ட் ஒர்க் வந்து இந்த சாரி இந்த கிளிப்பார்ஸ் வந்து சேவ் பண்ண இடம் வந்து தமிழ் கிளிப்பார்ஸ் இடம். இந்த கிளிப்பார்ஸை வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். இதில் வந்து நான் வந்து போர்டர்ஸ் இந்த போர்டர்ஸ் தான் நான் வந்து அந்த கோயில் போஸ்டரில் போட்டிருந்தேன். இப்போ இந்த போர்டர் இல்லாமல் உங்களுக்கு தேவையான போர்டர்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி போடலாம், இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நிறையா போர்டர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து எடுத்து போட்டுக்கிறீங்க. கீழே இருக்குது நிறையா போர்டர்ஸ், நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இப்போ எனக்கு இது ஒன்று, அடுத்தது வந்து எனக்கு வேணும் ஒரு ஃபைல் ஓப்பன் வேணும், எனக்கு ஒரு பிள்ளையார் படம் ஒன்று. பிள்ளையார் படம் வந்து நிறையா படங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து எதுனா இது இந்த போஸ்டருக்கு நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தா அது வந்து ஒரு செப்பரேட் ஒரு விண்டோஸில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த டாலுக்கு போகிறேன். இதுதான் இந்த பேஜ், இதில் போயிட்டு எனக்கு இது வந்து செப்பரேட் அந்த விண்டோவை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அதே ஃபர்ஸ்ட் வந்து இது அந்த போர்டர், இந்த போர்டர்ஸும் அப்படி கிளிக் பண்ணி போர்டர்ஸ் உள்ள இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு போயிட்டு எந்த பேஜில் வந்து ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணோடனே இந்த மாதிரி சின்னதாக வந்து பேஜுக்கு வந்து வரும். வந்தோடனே இது வந்து எனக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதையும் வந்து இந்த பிள்ளையார் படத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி என் பேஜுக்கு ட்ராக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எனக்கு வந்து இது தேவையில்லை, இது ரெண்டையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னா இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டக் ஆகும் ஒரு மெஷின், இதெல்லாம் ஒரேடியாக எல்லா இமேஜும் ஒரே தரத்தில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதனால தான் நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சோடனே நான் வந்து இந்த விஷயங்களை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த ரெண்டு இமேஜையும் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த டூல் பேலட்டுக்கு போயிட்டு இதுக்கு சொல்கிறது வந்து டூல் பார்னு சொல்லி இந்த டூல் பாரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. இந்த டூலில் வந்து நான் வந்து இந்த கடைசி டூல் இருக்குது என்ன ஜூம் டூல், இந்த ஜூம் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மைனஸ் ப்ளஸ்னு ரெண்டு விஷயம் இருக்குது, ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். ஏன் ஜூம் பண்ணுறேன்னா ஒரு எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் செய்கிற நேரம் ஜூம் பண்ணி செய்யுங்க. அப்போதான் அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனை நம்ம செஞ்சு கொள்ள முடியும். இப்போ ஜூம் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எங்கே பொருத்தப்படுதுன்னு சரியான இடத்துல வந்து சரியாக பொருத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஜூம் பண்ணி செஞ்சால் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக செஞ்சு கொள்ள முடியும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் இருக்க டூல் வந்து ஜூம் டூல். இப்போ நான் வந்து மூ டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை, அதாவது வந்து இந்த ஆப்ஜெக்டுக்கான லேயரை நான் தெரிவு செய்யணும். அதுக்கு என்ன செய்கிற வழி என்னன்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி லேயர் ஒன், அப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து தெரிவு செய்யப்பட்டுருச்சு. இதை கொண்டு போயிட்டு கணக்காக வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் லேஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக அப்படி ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதே இதில் வந்து ஒரு காப்பி ஒன்று எடுத்து இந்த மாதிரி நீட்டுக்கு நம்ம போட்டு போனால் ரொம்ப லேஸாக இருக்கும். ஒரு காப்பி ஒன்று எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ திரும்ப மூட்டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் அந்த லேயர், இந்த ஆப்ஜெக்ட் வந்து காப்பி பண்ணியிருக்க லேயர். இந்த லேயரை வந்து இந்த மாதிரி தூக்கி ட்ராக் பண்ணனா கீழே பார்த்துக்கிறேங்க. இதில் ட்ராக் பண்ணி இதுதான் அந்த லேயர் காப்பி பண்ணுறது. கிளிக் பண்ணனா இந்த மாதிரி இன்னொரு காப்பி ஒன்று வந்துடும். எங்களை காப்பியை காணாமல் பார்க்க தேவையில்லை, அதாவது இந்த ஆப்ஜெக்ட்க்கு மேலேயே அந்த காப்பி வந்து உங்களுக்கு உருவாகிருக்கும். இப்போ வந்து இந்த காப்பியை வந்து உங்களோட ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி
இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரெண்டாவது விஷயம் ரொம்ப லேசான விஷயம், ஏன் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன்னா அதாவது ஒரு நேருக்கு வரும், அதாவது வந்து அங்கிட்டிங்கிட்ட இழுப்படாமல் ஒரே நேருக்கு வந்து இந்த மாதிரி இழுத்துங்கிட்டு ட்ராக் பண்ணலாம். அதுதான் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இருக்கிறது. இப்போ எனக்கு வந்து வந்துருச்சு, இப்போ இது மாதிரி நீட்டுக்கும் போட்டு போகணும். இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் இதுக்கு வந்து திரும்ப இதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ஐக்கனில் போயிட்டு இப்போ இந்த மாதிரி தூக்கி போட போகிறேன். தூக்கி போட்டோடனே இன்னொன்று வருது, ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ண போகிறேன். இதே மாதிரி திரும்பவும் போட்டு கடைசி முடிச்சாச்சு. இவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி மேலே வந்து நான் வந்து போட சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப லீஸாக லேஸாக செஞ்சிட்டேன். செஞ்சுட்டு இப்போ ஸூம் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஸூம் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி தான் உங்கள் கார்டுக்கு வந்திருக்கு, அந்த போர்டர்ஸ் மேலே உள்ள போர்டர்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. உங்கள் கார்டு பிரிண்டிங்க்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து நீங்கள் இல்லை பிரிண்டிங் சைஸ் பார்க்கணும்னா இப்படி பிரிண்ட் பண்ண எப்படி வரும்னு பார்க்குறதுனா, இந்த ஸூம் டூலில் ஸூம் டூலில் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் சைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி தான் உங்கள் கார்ட்ஸ் வரும், ப்ரொஃபஷனலாக வரும். அதான் அது இந்த மாதிரி இருக்கும். குவாலிட்டியெல்லாம் சும்மா இந்த மாதிரி இருக்கும், குவாலிட்டியெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த விஷயத்தை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஸூம் அவுட் பண்ணி இந்த பில்லியார் இந்த பில்லியார் கிளிப்பார்ட்டை வந்து கொஞ்சம் பெருசாக போகிறேன். பெருசாகிட்டு என் சென்டரில் நான் கொண்டு போய் பேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா மூட்டுல கிளிக் பண்ணிவிட்டு இந்த பில்லியார் இருக்க லேயரை வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா தேட தேவையில்ல பில்லியார் லேயர் எதுன்னு சொல்லி லேசான மொழி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் நேம் வந்து காட்டப்படும், லேயர் டூ. இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து என்ன இந்த மாதிரி பொறுத்துங்க. பொறுத்திட்டு எடிட்டில் போயிட்டு இதை வந்து பெருசாக்கணும், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆங்கர் பாயிண்ட்ஸ் வரும். ஆங்கர் பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த இது இந்த ஃப்ரெஸ் இது 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 அதாவது வந்து கோர்னர் பாயிண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி பெருசாக்குங்க. இந்த பாயிண்ட்ஸ் அதாவது இந்த மிடில் உள்ள இந்த பாயிண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பெருசாக்காதீங்க, அது வந்து இழுப்பட்டு போயிடும். இதில் இந்த நாலு முனையில் ஏதாவது ஒரு முனையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ரொஃபஷனலாக பெருசாகும். அதாவது வந்து ஒரு ஒரிஜினல் இமேஜோட குவாலிட்டி வந்து மாறாத அளவுக்கு வந்து சரியாக ஃபிக்ஸாக பெருசாகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை கொண்டு வந்து இப்படி நடுவில் இப்படி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு உங்களோட மூட்டுள்ள கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி அப்ளை ஆகிடும் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிற விஷயம் என்னென்னா, இந்த விஷயமும் இதுகளில் இந்த போர்டர்ஸ் எல்லாம் தான் நான் பார்க்க போகிறோம், நம்ம லேசான இந்த போர்டர்ஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த டாக்குமெண்ட்டுக்கு போயிட்டு ஃபைல் ஃபைலுக்கு போயிட்டு ஓப்பன் இதில் போயிட்டு நான் என்னத்தை ஓப்பன் பண்ண போகிறேன்னா அந்த விளக்கு படங்கள் வந்து இது இதாகிது, இதை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன் இந்த வாழை மரம். இந்த வாழை மரப்போ இந்த இந்த ஆப்ஜெக்டோட சேர்த்து இன்னொரு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ண போகிறேன் ஒயடியா. அதுக்கு வந்து உங்களோட கண்ட்ரோல் கீயை உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு கண்ட்ரோல் கீயை உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு கீழே போகிற பார்டருக்கு வந்து நான் இதை கொடுக்குறேன், இதுதான் கொடுத்துருந்தேன், இதை செலக்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் ஒருத்தரத்தில்
செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓபன் கொடுத்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு ஓபன் ஆகும். உங்களை கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ இதை இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் ஒரே இடம் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ரெண்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விண்டோஸில். இப்போ உங்களுக்கு லேசான வழி, அவங்களோட இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து இதே மாதிரி தூக்கி அவங்களோட ட்ராக் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மொதல் சொல்லி கொடுத்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து கொஞ்சம் இப்படி பெருசாக்குறேன், அதாவது வந்து விளக்குகளை வந்து இந்த மாதிரி பெருசாக்குறேன். பெருசாக்கிட்டு மூட்டூவில் கிளிக் பண்ணி அதை அப்ளை பண்ணி கொள்கிறேன். இப்போ வந்து ஒன்று வந்துருச்சு, எனக்கு இன்னொன்று வேணும்னு. அப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த லேயரை தான் கடைசி லேயர் இதை கொண்டு போயிட்டு இதில் போட்டு இன்னொன்று எடுக்கிறேன். இன்னொன்று எடுத்துகிட்டு இதை கொண்டு போயிட்டு ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போயிட்டு இந்த முனையில் இந்த மாதிரி வைக்கிறேன். இவ்வளோ தாங்க வேலை, ரொம்ப லேசான வழி, இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு இனி அடுத்த விஷயம் என்னென்னா, அடுத்த ஃப்ளிப்கார்ட் இது வாழை மரம் இருக்குது. இது வந்து இந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வந்து கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டை இந்த ஐக்கனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு போயிட்டு ட்ராக் பண்ணுறேன். ரெண்டு ஆர்ட்வொர்க்கில் இதையும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கணக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்முக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பெருசாக்குறேன். இந்த மாதிரி பெருசாகுது, நல்லா பெருசாகிடும். இந்த மாதிரி ஆக்கிடுறேன். ஆக்கிட்டு மோட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இதே மாதிரி எனக்கு எண்ட லெஃப்ட்டுக்கு வேணும், ஒரு ரைட்டுக்கு வேணும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப இதில் வந்து ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். காப்பி ஒன்று எடுத்துகிட்டு ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய்ட்டு அப்படி ரைட்டில் கொண்டு போய்ட்டு வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது இந்த பக்கத்து இருக்குது, இது இந்த பக்கத்து இருக்குது. எனக்கு இதை வந்து மற்ற பக்கத்து மாற்றி வைக்கணும்னா லேசான வழி, அதுக்கும் எடிட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இதில் வந்து வாய்ஸ் ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்தீங்கன்னா அந்த சைட் வரும். அந்த சைட் வந்தோடனே இதை கொண்டு போயிட்டு சரி அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் இந்த லேயரை கொண்டு போய்ட்டு கொஞ்சம் கிட்ட வைங்க. அப்போ சரி அந்த மாதிரி பொருந்திருக்கும், ரொம்ப லேசாக இருக்கும். இப்போ இந்த இவ்வளோ தான் சின்ன சின்ன விஷயந்தாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கு டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கீழே உள்ள விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் இருக்குது. கீழே உள்ள விஷயம் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து இதை வந்து ட்ராக் பண்ணியிருந்தேன். இதை கொண்டு போய்ட்டு கீழே இந்த மாதிரி இழுத்து போட்டு கீழே வந்து இந்த விஷயத்தை முடிச்சுருவோம். இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிப்கார்ட்டை கொண்டு போய் இப்படி கீழே வச்சுட்டு இப்போ வந்து கீழே இந்த மாதிரி பொருத்திட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் இதை வந்து இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு எடிட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுக்குறேன். வெர்டிக்கல் கொடுத்தா பாருங்கள், முதல்ல எப்படி இருந்தது வந்து மற்ற பக்கத்து வெர்டிக்கல்ஸ் இதுக்கு இதாகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் இதை வந்து மற்ற பக்கத்து திருப்புறதுக்கு இப்படி இந்த கிட்ட திருப்புறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எடிட்டில் போயிட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்தீங்கன்னா இங்கிட்ட உள்ளது இங்கிட்ட திரும்பும். இங்கிட்ட உள்ளது மற்ற பக்கத்து திரும்பணும்னா லெஃப்ட் டு ரைட் திரும்பணும்னா என்ன கொடுக்குறீங்க, நீங்கள் ஹாரிசான்டல் கொடுக்கணும். என்ன ஹாரிசான்டலில் கொடுக்கணும். டாப்பில் அந்த பாட்டமில் ஒரு டாப்புக்கு திரும்பணும்னா மேலே திரும்பணும்னா நீங்கள் வந்து வெர்டிக்கல் கொடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி திரும்பிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஏற்கனவே முதல்ல அந்த முதல்ல மேலே போட்ட போர்டர் மாதிரி ஒரு காப்பி ஒன்று எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறது தான் இருக்குது. இப்போ நம்ம செய்வோம், ரைட் கிளிக் பண்ணி தான் லேயர், இந்த லேயரில் வந்து ட்ராக் பண்ணணும். இந்த இதில் ட்ராக் பண்ண ஒரு காப்பி ஒன்று வந்துடும். அதே மாதிரி ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து வைங்க. ஒன்று திரும்ப ட்ராக் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு இந்த மாதிரி
உட்காந்து வச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கீழே உள்ள இந்த துண்டை செய்ய போகிறேன். இதுகளை இந்த கிளிப் பார்சலுக்கு செய்ய போகிறேன். பாய்க்கு வந்து திரும்ப வந்து எந்த இதுக்கு போயிட்டு ஃபைல் ஓப்பன் இதில் போயிட்டு இதை எடுத்துக்குவோம். இந்த சிம்பிள் ஃபோட்டோ எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அந்த பார்டர் வந்து கீழே தான் இருக்க அந்த பார்டர், இந்த பார்டர் தாங்க இந்த பார்டர், இது அந்த பார்டர், ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இதையும் கொஞ்சம் இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு இதை கொண்டு இப்படி ட்ராக் பண்ணி உங்களை ஃபோனில் போடுங்க. அதே மாதிரி இதையும் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி போட்டு கொடுங்க. போட்டுக்கொண்டு ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணுவோம், இதையும் க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன கொண்டாந்து வைப்போம். வச்சுட்டு இந்த மாதிரி வைப்போம். வச்சுட்டு இதை வந்து எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் பெருசாக்குவோம். பார்த்தீங்கன்னா கீழே வரையும் பெருசாக்கணும். இப்போ நான் வந்து இந்த அளவு பெருசாக்கிறேன். சாக்கிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தேவை பெருசாக்கணும். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக்கிக்கிட்டு இந்த அளவு பெருசாக்கி கொள்கிறேன். அதாவது ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெருசாக்கினேன். இந்த மாதிரி நீங்களும் ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெருசாக்குனீங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனலாக என்னோட ஒரிஜினல் குவாலிட்டி வந்து மாறாது. இது ஏற்கனவே நான் வந்து என் முதல்ல வந்து இந்த வாழை மரம்லாம் பெருசாகிறேன்னு சொல்லி கொடுத்தேன். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இந்த மாதிரினு சொல்லி செஞ்சு முடிச்சுட்டு போகிறோம். இந்த மோட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளை பண்ணிக்கொண்டுட்டு இது கொஞ்சம் அப்படி தூக்கி மேலே வைங்க. இப்போ சரியாக பாருங்கள், கீழே அட்ஜ் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி சரியாக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் கோர்னருக்கும் இதே மாதிரி இந்த இமேஜை கொண்டு போயிட்டு பொருந்தணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து இன்னொரு காப்பி ஒன்று எடுக்கணும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, திரும்ப இதை வந்து ட்ராக் பண்ணி ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி இந்த லேயரில் போட்டிங்கன்னா ஒரு காப்பி ஒன்று இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த காப்பி இந்த வந்த காப்பியை ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இதை வந்து இப்படி ட்ராக் பண்ணி கொண்டாந்து உங்களோட லெஃப்டில் கொண்டு போய் இப்படி வாங்க கணக்கு அந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, திரும்ப வந்து எடிட்டில் போயிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹாரிசான்டல் கொடுத்தீங்கன்னா இந்த இப்படி வந்துடும். இப்போ இதை வந்து கனெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு லேஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்திருக்கு, ரொம்ப லேஸாக இருக்கும். இந்த மாதிரி சரியாக பொருந்திருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான மேட்டர் வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து டைப் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ரெண்டு விஷயத்துலையும் இடைவெளிகள் ரெண்டு இருக்குது. இங்கே வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த வாஸ்ன்ற லேயரை செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி லேயர் 7 அடுத்து அந்த வாஸ் போட்டிருக்கேன். இதை கொண்டு வந்து இப்படி வச்சுக்கொடுங்க. இதையும் கொஞ்சம் பெருசாக்கணும்னா கொஞ்சம் பெருசாக்கி கொள்ளுங்க. எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் பெருசாக்கி கொள்ளுங்க. நல்லாயிருக்கும். பெருசாக்கிட்டு இதில் வந்து மோட்டோவில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்ளை பண்ணி கொண்டுட்டு அதே மாதிரி இதையும் கொண்டாந்து இந்த மாதிரி கீழே போட்டு லேயர் ஒரு காப்பி ஒன்று எடுத்துகிட்டு இதையும் இதே மாதிரி ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி கொண்டாந்து இந்த மாதிரி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கணக்காக நேராக பாருங்கள், ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி சிம்பிளாக உங்கள்கிட்ட டிசைன் அமைஞ்சிருக்கு. இதையும் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மின்னுக்கு கிழிங்க அந்த மாதிரி விழுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களோட டிசைன் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஸூம் டூலை கிளிக் பண்ணிட்டு ஸூம் அவுட் பண்ணி பாருங்கள் உங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு இந்த ரூலரையும் வந்து நான் வந்து அன்டிக் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் உங்கள் டிசைன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த ரூலரை வந்து எடுத்து விட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட கம்ப்ளீட்லி ஆர்ட் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி. அந்த ஐக்கனை பயன்படுத்தி நான் கொடுத்த கிளிப் பாக்ஸ் ஐக்கனை பயன்படுத்தி எந்த அளவு ஒரு நீட்டாக ஒரு டிசைன் ஒன்று செஞ்சுருக்கேன்னு போய் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு தேவையான உங்களுடைய தேவையான விவரங்களை கீழே உங்களுக்கு டைப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா
நல்ல ப்ரொஃபஷனல் பெயிண்டிங்னு அமையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இதை பார்த்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஹார்ட் ஒர்க், இந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்களும் செஞ்சு கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் இன்னொருத்தட்ட கொடுத்து டிசைன் பண்ணுறதை விட இந்த டியூட்டோரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலம் நீங்களும் இதை செஞ்சு பழகிக்கொள்ளலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஆர்ட் ஒர்க் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து நான் எடிங்க மட்டும் நான் சும்மா ஒரு சாம்பிள் எழுதி காட்டுறேன் என்னன்னு சொல்லி. இப்போ நான் சும்மா விநாயகர்னு சொல்லி எழுதி காட்டுறேன். இல்லை வந்து உங்களோட போஸ்டருக்கு என்ன கோயில் பேர் என்ன எழுதுறீங்களோ அதை எழுதி கொடுங்க எழுதிங்க. நான் சும்மா சாம்பிள் விநாயகர் சொல்லி எழுதுறேங்கண்ணே. இங்கே வந்து அதுக்கு வந்து டெக்ஸ்ட் டூல டைப் டீங்க டெக்ஸ்ட் டூல கிளிக் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு நீங்கள் என்சி ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அந்த என்சி ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த இவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குது, இதில் வந்து நான் வந்து இந்த என்சி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன், நான் வந்து விநாயகர்னு சொல்லி டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு மோட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து கீழே அப்படி வைக்கணும் பாருங்கள். இந்த மாதிரிக்கு இருக்கவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இல்லை வந்து என்சி ஃபாண்ட்டில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை வந்து இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன அழகான ஃபாண்ட்ஸ் இருக்கோ இல்லை வந்து எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் எடிட் போடுற நேரம் கொஞ்சம் போல்டான ஃபோண்ட்டாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஃபோன் சரியாக இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ தாங்க, இது கீழே வந்து உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த போஸ்டருக்கு தேவையான விவரங்களை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். டைப் பண்ணி கொண்டுட்டு இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.